அப்படி மீறி ஒரு அடி அடிச்சாலும் கட்டிக்கு ஒரு கோட்டை வசூல் பண்ணிக்கணும்னு சொன்னல. மாவளக்கிறேன், அக்னிகரம் எடுக்கிறேன், பூமி மொட்டை அடிச்சுக்கிறேன், மணி எடுத்து வைக்கிறேன், வேல் எடுத்து வைக்கிறேன், தட்டை எடுத்து வைக்கிறேன்,
கூத்து வைக்கிறேன்னு வேண்டாம். ஆமாப்பா, இந்த வேண்டுதல் செலுத்தும் போது ஆயிரக்கணக்கான காசு பணம் செலவாகும். அழகுமான வேண்டுதல் இருக்குது. ஆனா தூங்குற வேண்டுதல் இருக்கு. ஆமா, இது 10 பைசா செலவில்லை. எனக்கு செலவில்லாத சாமிக்கு எப்படியப்பா செலவு பண்றது? கும்பாபிஷேகத்தை மிந்தி வேடிக்கிட்டாங்க. எப்படி? அம்மா தாயே, மாயாயி, நினைச்சு காரியத்தை நிறைவேற்றினா திருவிழா பெருவிழா கொண்டாடி கும்பாபிஷேகம் முடிஞ்சு மண்டல பூஜை நடந்துட்டு இருக்கும் போது எலிமேடு செட்டு கொண்டு வந்து கோயில்கிட்ட உனக்கு கூத்து வைப்பாங்க. கூத்து வைப்பாங்க எழுதி காட்டுல. சரி, அதுக்குள்ள நான் நினைச்சு காரியத்தை நிறைவேற்றினா நிறைவேற்றி வச்சுட்டோம். உனக்கு அவங்க வந்து கூத்தாடும் போது ஆடுற இடத்துல கூத்தே பாக படு தூங்கி போடுறாங்க. அப்படி வேண்டுதல் வச்சு அந்த மகமாய் அவங்க கோரிக்கை நிறைவேற்றிட்டான். அதனால வேண்டுதல் செலுத்துறாங்க. தூங்கல அது மட்டுமா? ரெண்டு ஒருத்தர் சக்தி மாறியாயி மாறியாயி என் சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் படுத்துக்கிட்டே தூங்கலாம். தூங்கலாம் கூட சரி, உட்காந்துக்கிட்டாவது இப்படி பேய் ஆடுற மாதிரி தூங்குறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு வணக்கம். அப்ப இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அடிக்கடி நானும் வேண்டுதல் வைப்பேங்க. நீங்க மந்திரி, எனக்கு அங்கூரமானது கோம் வந்து விட்டால் போதும், உன்னுடைய உடம்புல உயிர் இருக்காது, ஜாக்கிரதை. அப்படியா? ஆமா. ஓஹோ, சொல்லுங்க, கவனமாக கேட்க வேண்டும். யாருக்கு இருந்த முதல் சொல்லுங்க. ஆமா, இல்லை என்றால் ஒரே அடி செவிடி திரும்பிடும். நீங்க என்ன அடிச்சீங்கன்னா எனக்கு நான் உன்னை அடிக்கிறதா? நீ செத்த பாம்பு ஒண்ணு நான் நினைக்கிறேன். கந்தரகோளம்
எனக்கு மூணு அப்பா மானகட்ட குடும்பம் இருக்கிறது. எங்க அப்பா கூட பிறந்த மூணு பேரு, எங்க சித்தப்பா, எங்க பெரியப்பா.